Không phải giờ không. Vào không phải giờ không. Vào không phải là một đàn. Guru về tuần này. Về ta thấy em vào phải. Telugu Guru viên từ Mỹ đi cả đơn. Telugu Guru viên từ Nam Sắc Phật. Telugu Guru viên từ Vart Kế Tal. Telugu Guru Guru Sinh Thị Tal Tham. Yên là địa chỉ. UK Palani Swami. Nàng Tôi học cấp lề lề. தலைமை ஆசிரியராக 37 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். என்னுடைய 53வது வயசில் நான் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு. 15 நாளுக்கு ஒரு முறை ஈரோடு குகல் மருத்துவமனை சென்று மாத்திரை மருந்து வாங்கி ஊசி போட்டு கொண்டிருந்த பொருள்தான் என்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் டாக்டர் கோவிந்தசாமி ஈரோடு அவர்கள் எனக்கு மகரிஷி அவர்களுடைய பயிற்சியை பற்றியும் இதனுடைய கொள்கையை பற்றியும் எனக்கு விரிவாக எடுத்து கூறினார். அதிலிருந்து என்னுடைய நண்பர் டாக்டர் விஜயம் கிருஷ்ணன் அம்மாப்பேட்டை அவர்களும் நானும் சேர்ந்து 25/1/93 அன்று பவானி மனவள கலைமன்றம் சென்று அங்கே தீட்சை எடுத்தோம். ஆக்கணம் தேசி அன்று தான் நாங்கள் வந்தோம். அதிலிருந்து உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சி முறையாக பயின்று அந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நான் மருத்துவரிடம் இந்த வைத்தியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னால் இரவு தூங்குவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். சளி நிறையாக இருக்கும், இருமல் வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்படித்தான் போகும்னா நான் ரொம்ப பயப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த மகரிஷியினுடைய இந்த பயிற்சி எனக்கு வந்து சேர்த்து பயிற்சி நான் முறையாக கற்று இதை நான் ஒரு துறை வரும் தவம் வந்து காயகல்பம் பயிற்சி எடுத்து ஈரோட்டில் அகத்தாய பயிற்சி எடுத்து முறையாக நான் தவறாமல் இதை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு 6 மாதம் மருத்துவமனை சென்றேன். 6 மாதம் சென்ற பிறகு நான் மருத்துவமனை பக்கம் எட்டி பார்க்கவில்லை. மாத்திரை மருந்து இதுவரையிலும் நான் சாப்பிடுவதில்லை. நான் 2001 துணைப்பேராசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். துணைப்பேராசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டு முறையாக நானும் சென்று நானும் பயிற்சி செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால ஒரு துணைப்பேராசிரியர் 2001 இருந்து அப்புறம் 2005 நான் பேராசிரியராக நான் என்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டேன். நான் மட்டும் செய்கிறது அவ்வளோ பெருசாக இல்லை. மற்றவங்களும் நம்மை போல மற்றவர்களும் இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரு கொள்கையை ரொம்ப மனசாடு என்னுடைய ஆழ் மனதிலே இருந்தது. அதனால் நான் இங்கே சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் அனைத்து தவமயங்களுக்கு சென்று மகரிஷியினுடைய கருத்துக்களை நான் சொல்வதற்கான வாய்ப்பை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சுமாராக என் வாழ்க்கையில் நான் 100,000 பேருக்கு காயங்கள் பயிற்சி கொடுத்துருப்பேன். எனக்கு அது ஒரு மன திருப்தி. நான் இப்பொழுது எனக்கு 82 ஆகிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ என்று அப்பொழுது நினைத்து கொண்டிருந்த நான் இப்போ ஒன்று 82 ஆகிறது. இன்னும் நான் எத்தனை பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்கல என மனம் என்னுடைய வாழ்க்கை முறை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு எழுந்திருத்து 9 மைய தவம் 2 நிலை தவமும் 9 மைய தவமும் தவறாமல் செய்துவிட்டு பிறகு காலைக்கடனை முடித்து மகரிஷனுடைய உடற்பயிற்சியை தவறாமல் செய்து கொண்டு 33 ஆசனங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி தவறாமல் நான் இந்த பயிற்சிகளை தவமும் பயிற்சியும் ஆசனமும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே எனக்கு இதுவரை நான் எந்த விதமான மருத்துவ பரிசோதனைக்கு நான் செல்லவில்லை. காரணம் உடலிலே நான் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது, படுத்தா தூக்கம் வருது, எனக்கு வாழ்க்கையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆகையினாலே நான் இந்த பயிற்சிகளை தவறாமல் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே எனக்கு சர்க்கரை நோய் என்ற பிரச்சனை இதுவரை எனக்கு நான் போய் செக்கப் பண்ணலை. இருந்தாலும் அன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி தொந்தரவும் எதுவும் இல்லை. பிரஷருங்கிற பிரச்சனை இல்லை. வேறு வாழ்க்கையில் இந்த உடல்நல சம்பந்தமான எல்லா வகையிலையும் அது மட்டுமில்லை, இந்த அகத்தாய்வு பயிற்சி மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை நான் வாழ்க்கையிலே கடைப்பிடித்து நடக்கிறதுனால
மற்றவர்களுக்கும் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்துகிறது. ஆகையினால நான் உடல்நலம், மனவளம், வாழ்க்கை வளம், அனைத்து வளங்களும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு மகர்ஷியுடைய பயிற்சி தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி என்னை ஒவ்வொருவரிடம் நான் சொல்லுவது, நீங்கள் பயிற்சி பயிற்சி பயிற்சி, அதை முயற்சி முயற்சி முயற்சி, வாழ்க்கையிலே தேர்ச்சி 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 என்று தான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையிலே நானும் அதை கடைப்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன்.